திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேவஸ்தான நிர்வாகம் நகராட்சி உரிமைகளில் தலையிடுவதை கண்டித்து வரும் 13ஆம் தேதி கவன ஈர்ப்பு கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பழனி நகர்மன்றம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். தேவஸ்தான நிர்வாகம் எந்தெந்த விஷயங்களில் தலையிடுவதாக அவர்கள் புகார்களை முன்வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படும் கோரிக்கை என? விரிவான விவரம். வணக்கம் கௌரவி. பழனியில் வருகின்ற 13ஆம் தேதி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற உள்ளதாக நகர்மன்றம் வந்து அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உட்பட்ட கிரிவலப்பாதை 1948ஆம் ஆண்டு பழனி நகராட்சி நிர்வாகத்தால் பராமரிப்பு பணிகளுக்காக கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் திருத்தண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் ஆக்கிரமிப்புகள் அகற்றவும் கிரிவலப்பாதையில் எந்த விதமான வாகனங்கள் செல்லவும் தடை விதித்து தனி நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த கிரிவலப்பாதையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றவும் ஆய்வு செய்யவும் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இதனால் அடிவாரம் பகுதியில் வந்து 180க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்புகள் வீடுகள் அகற்றப்பட்டு 1000க்கணக்கான சிறு குறு வியாழையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்த சில நாட்களுக்கு முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டார். தொடர்ந்து நகராட்சி கூட்டத்திலும் திருக்கோவிலுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தற்போது கோவில் நிர்வாகத்தை கண்டித்து நகர்மன்றம் சார்பில் வருகின்ற 13ஆம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் குழுவினர் வருகையை ஆய்வு தர உள்ள நிலையில் அன்றைய தினத்தில் பழனியில் அனைத்து கடைகளும் அடைக்கப்படும் என கவன போராட்டம் ஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து தேவஸ்தான நிர்வாகம் நகராட்சி உரிமைகளில் தலையிடுவதாகவும் பழனி நகராட்சிக்கு சொந்தமான சாலைகளை தேவஸ்தான நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் அரசாணை எண் 33/24 31 ஆகஸ்ட் 1974 10/5 3 மற்றும் 4 நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் ரயத்து பட்டா வைத்துள்ள விவசாயிகளுக்கு கிரிவலப்பாதை வழியாக விவசாய எதிர்ப்புகளை கொண்டு செல்ல அரசாணையில் உள்ளது என்றும் பழனி நகராட்சிக்கு சொந்தமான கிரிவல கோயில் கிரிவல பாதையை பராமரிப்பு பணிக்காக மட்டும்தான் வழங்கப்பட்டது, ஆனால் கிரிவீதியை மீண்டும் நகராட்சிக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் பழனி உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் வகையில் தேவஸ்தான அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் வியாபாரிகளை தொந்தரவு செய்கின்றனர். இதனால் பொதுமக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டமானது நடைபெற உள்ளதாக பழனி நகரமன்றம் வந்து அறிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.